எல்லோருக்கும் வணக்கம். என்ன ஒரே விஷயத்தை மூணு தடவை எழுதியிருக்கேன்னு நினைப்பீங்க? நான் தமிழை ஆங்கில வழியில் சொல்லித்தர வீடியோஸ் போடுறேன். வீடியோஸ் போட ஆரம்பிச்சின்னு ஒரு மாதம் கூட ஆகலை. நேற்று அம்மா தக்காளி சாதத்தை வேறு மாதிரி செஞ்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நான் எப்போதும் போடுற மாதிரியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேவையான பொருட்கள்: எண்ணெய் 4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, நறுக்கிய பெரிய பூண்டுப்பல் 5, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 கொத்து, இப்பி நூடுல்ஸ் மசாலா 1 பாக்கெட், ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரிஜினல் ஃப்ளேவர் 1 பாக்கெட், பெரிய தக்காளி 4 அரைச்சது, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் நறுக்கியது, பச்சரிசி சாதம் 3 பேருக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அம்மா காரம் குறைச்சலாக செஞ்சாங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 1க்கு பதிலாக 3 பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாய்த்தூளும் சமைக்கும் போது போட்டுக்கோங்க. வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லாததால் வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டோன்னு தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு போஸ்ட் பண்ணலாமேன்னு மீதி சாப்பாடை மட்டும் ஃபோட்டோ எடுத்தேன், கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். சட்டி காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடேறினோன்னு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சோன்னு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் போட்டு வதக்குங்க. லேசாக பொன்னிறமானோன்னு வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானோன்னு பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கினோன்னு இப்பி மசாலாவையும் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவையும் போட்டுருங்க. அது ஒரு 30 செகண்ட் வதங்கினோன்னு தக்காளி அரைச்சதையும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஏற்கனவே இப்பி மசாலாலேயும் ஃப்ரைட் ரைஸ் மசாலாலேயும் உப்பு நிறையா இருக்கும். சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிரேவியை சமைச்ச பச்சரிசி சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாதத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து தேவைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளவு தான். சூடாக உருளைக்கிழங்கு வறுவலோடையும் ஊறுகாயோடையும் சர்வ் பண்ணுங்கள். முட்டை சாப்பிடுவீங்கன்னா அவிச்ச முட்டையும் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். புதுசாக ரெசிபீஸ் போட்டேன்னா என் சேனலில் லேப் குக்குங்கிற பிளேலிஸ்டில் ஆட் பண்ணிடுவேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.